ஓவர் டிமாண்டாக இருந்தது. இந்த ஓப்போ என்கோர் M31 நிறைய பேர் வந்து நம்மளை கேட்டாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு வாங்கலாமா, ஓப்போ என்கோர் M31 வாங்கலாமா அப்படின்னு. அப்பவும் நான் என்ன சொன்னா, உண்மையை சொன்னேன், படிச்சேன். ஆமா அதுதான் சொன்னேன், நான் என்னைக்குமே உண்மையை பேசுறவன். சோ நீங்க நிறைய பேர் கேட்டீங்களே அப்படின்னு டிவிடி ஷோ தவிர நிறைய நான் உண்மை பேசுவேன். சோ நிறைய பேர் கேட்டீங்க இது எப்படி இருக்கு என்ன ஏது அப்படி இப்படின்னு. சோ அதை நாங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ இந்த நெக்மேன் ஸ்டைல், ஆமா இதுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு, என்ன தனி இடம் உண்டு. ஆமா ஏன்னா TWS இருக்கு இல்லையா, அதுக்கு காதுல ஏன்டா படுத்துற. சரி TWS ஒரு பக்கம் இருந்தாலும் நெக்பேண்டுக்குன்னு சில ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இருக்கதான் செய்யுது. ஓகேயா, அதுவும் குறிப்பா பார்த்தேன்னு வச்சுக்க, நீ எப்பயுமே 3.5mm ஜாக்ல இருந்து ஒரு ஒயர்ட் ஹெட்செட் எடுத்தாதான் உனக்கு பிடிக்கும். தேர்றது கஷ்டம், இது விழாது வாய்ப்பு இல்ல. கரெக்ட் தான், இதுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் அதிகம்னே சொல்லலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, வெளியில மென்ஷன் பண்ணிருக்கிறது ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தா ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ். மொபைல் பாக்ஸ் நாங்க பார்த்தது, சரி விடு, அதை இப்ப நீங்க வந்து 2000 ரூபாய்க்கு பாக்க போறீங்க. நினைக்கிறேன் என்ன கலர் சிவாது, கிரீன் கலர் தான் இருக்கு. இப்போதைக்கு அமேசான்ல பார்த்தோம் அப்படின்னா 12 hours எப்படி அப்படின்னு பார்த்தா, டிபிக்கல் ஆடியோ ஃபார்மட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க, 50% வால்யூம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 8 hours எப்படி அப்படின்னு கேட்டா, ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபார்மட் யூஸ் பண்ணீங்கன்னா 8 hours வரைக்கும் நீங்க கேட்க முடியும். ஆனா எல்லா இடத்துலயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 50% வால்யூம் அப்படிங்கிறது. சோ இதுல MRP அப்படின்னு பார்த்தா 3000 rupees போட்டுருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் தகப்பா வேற லெவல் தான்யா. அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் ஓப்போ கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நார்மலா நெக் பேண்ட் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டாவும் ஃபீல் ஆகுது. மேக்னெட் எவ்வளவு சமையா இருக்கு, நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா செம்ம லைட் வெயிட். சோ பாக்ஸ்ல ஆக்சரீஸ்ல பார்த்தா இங்க வந்தியா மாஸ்டர் கண்ட்ரோல், என்னவா பக்கா பண்ணி வச்சிருக்கீங்க, வயர்லெஸ் ஹெட்போன்ஸ்க்கான குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, உள்ள இயர் டிப்ஸும் கேபிளும் இருக்கணும் இல்லையா? சார்ஜ் எல்லாம் கண்டிப்பா கன்னு மாதிரி இருக்கும். கிரீன் கலர் இயர் டிப்ஸ் ரெண்டு பேர், அதாவது மீடியம் லார்ஜும் ஸ்மாலும் இருக்கு. டைப் சி கேபிள் ஓப்போட எப்பயும் அந்த ஒயிட் கலர். இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாத்துக்கலாம். இது பிசிக்கல் பட்டன்ஸே இருக்கு பாத்தியா, வால்யூம் உள்ள வச்சிருக்காங்க. ஆமா சோ சூப்பரா இருக்கு, வால்யூம் பிளஸ் மைனஸ், அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்றதும் இருக்கு. பக்கத்திலேயே வந்து மைக்ரோஃபோனும் இருக்கு, டைப் சி சார்ஜிங்கும் அதுக்கு சைட்லயே இருக்கு.
இது எல்லாம் தாண்டி ஆன் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல முன்ன நம்ம பாப்போம்ல புல்லட்ஸ் வயர்லெஸ் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் ரியல்மிலயும் அப்படிதான் இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர், அதாவது எப்படி சொல்லலாம், இந்த ஸ்லீப் மோடு மாதிரி இல்லையா? எஸ் நார்மலா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்டிவா இருக்கும், ஓடிட்டீங்கன்னா ஸ்லீப் மோடு மாதிரி. திரும்ப எப்போ அதை ஓபன் பண்ணாலும் உடனே பேர் ஆயிட்டு இன்ஸ்டன்டா பேர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சார்ஜிங் இண்டிகேட்டர் வேற போட்டுருக்காங்க, ஸ்லோ ஃபிளாஷிங் ரெட், ஸ்லோவா ரெட் லைட் ஃபிளாஷ் ஆயிட்டே இருந்ததுன்னா லோ பேட்டரின்னு அர்த்தமா. சார்ஜிங் ஆகும்போது ரெட் கலர் லைட் தெரியுமா, ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கிரீன் லைட் தெரியுமா. ஆக்சுவலா வந்து ஆன்ல இருக்கு, இப்ப ஆன்ல இருக்கா? ரேணுகா 4 ப்ரோல வந்து அதுல வேற இதெல்லாம் எவ்வளவு பெரிய போனுங்க. ஓப்போ இதுல பேர் பண்ணிட்டா நீங்க பிக்சல்ல பேர் பண்றீங்களா? நீ அதுல பேர் பண்ணிட்டு அப்படியே போன் கால் அட்டன் பண்ணி பேசிரு. அப்படியா? ஆமா. ஏன்னா அதுல எப்படியும் ஆடியோ ஏதாவது மியூசிக் ஆப் வச்சிருப்பல, கொஞ்சம் ஹை அப்படின்ற செட்டிங்ஸ் வச்சுட்டு பிளே பண்ணி விடு. ஸோ இம்பிடன்ஸ் 32 ஓம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 40 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும். டிரைவர் சென்சிட்டிவிட்டி எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு வச்சிருக்காங்க இங்க. ரீசார்ஜபிள் லித்தியம் அயான் பேட்டரி, பேட்டரி கெப்பாசிட்டி 88 மில்லியாம், கன்சம்ஷன் டைம் வந்து 6 ஹவர்ஸ், சார்ஜிங் டைம் வந்து 1 ஹவர். வெளில கேட்கும் நினைக்கிறேன் அனிமா, ஃபுல் வால்யூம் வச்சு கேட்குறான் இவன், ஏதாவது இது இருக்கான்னு பார்ப்போமா. ஈக்குவலைசர் டைரக்ட் HD, அதுதான் மாத்திக்கிட்டு இருக்கேன். ஓ பின் நல்லா இருக்கும், நல்லா வெளியே கேட்குது, செம்மையா இருக்க. நீ ஆனா இவ்வளவு சவுண்ட் வச்சு கேப்பியாடா, அவ்வளவு சவுண்ட் வச்சு எடுத்துட்டு கேளு. நல்லா இருக்க, எடுத்ததுமே பாஸ் ஆயிடுச்சா? இல்லையே, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஓடிக்கிட்டு தான் இருக்கா? ஒரே நிமிஷம் பாரு, ஒரே நிமிஷம் பாரு, ஓடிட்டு தான் இருக்கு. பாஸ் ஆயிடுச்சா? ஓகே, ஒரே நிமிஷம் பாரு. லெஃப்ட் ரைட்டுக்கு எது அங்கேயே போட்டுருக்கு பாருங்க. இங்க இல்ல இல்ல, இந்த சைட்ல எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்கான்னு? இங்கதான், அங்கதான் போய் பாக்கணுமா? அது கொஞ்சம் மேலேயே மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருக்கும். என்னன்னா பரத் எங்க இருக்கான்னு தெரியல இமயமலையில இருக்கான்னு நினைக்கிறேன். COVID-19 பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கான், யாரோ ஒரு லேடி கூட தான் பேசுறான் கேக்குது. நீங்களே பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்லையே, நீ பேசுறதுதான் கேட்டுச்சே. பிரபாவின்சா போனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இது பசங்களுக்கே கேட்டுருக்கு மேடா, நீ எங்கேயோ இருக்கேன்லடா பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படி அசிங்கப்படுத்திட்டியா பசங்கன்னு. நீ அமைதியா பேசிருந்தாலே கேட்டுருக்கு. கரெக்டா கரெக்டா கரெக்டா. எப்படி இருக்கு சிவா, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? இப்பதான் உங்களோட வாய்ஸ் வந்து நீங்க தான் கட் பண்ணீங்களா? இல்ல இல்ல,
நான் தான் பண்ணேன். மைக்கோட குவாலிட்டி வந்து சுமார் தான், ஓகேவா, ரொம்ப எல்லாம் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. நான் இதோட பெட்டரான குவாலிட்டி கேட்டிருக்கேன் சந்திப்போம். ஹிமாலயாஸ்லேருந்து பரத்.